குட் மார்னிங் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் போன கிளாஸ் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பயிற்சி 2.2ல் ஃபோர்த் ராமில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம். ஓகேங்களா? இந்த ஃபோர் சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி கிளாஸஸில் ஃபிஃப்த்து செம்மு, சிக்ஸ்த்து கொஷினு, அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இந்த 3 சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஹோம்ஒர்க்கு அன்றைக்கி எனக்கு ஹோம்ஒர்க்கு அன்றைக்கி அன்றைக்கி சென்ட் பண்ணிவிடுங்க. சில பேர் அடுத்த நாள் சென்ட் பண்ணிவிடுறீங்க, அது ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் சென்ட் பண்ணிவிட்டால் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி அன்றைக்கி ஹோம் ஒர்க் அப்பப்போ சென்ட் பண்ணிவிடுங்க. அப்பப்போ இன்றைக்கி டீச் பண்ணால், இந்த ரோமன் டீச் பண்ணால் இன்றைக்கி நல்லா ரீட் பண்ணிக்காங்க. 1 வீக் எண்டில் அந்த வாரத்தில் என்னென்ன டீச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஃபிஃப்த்து செம்முக்கு போகலாம். ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், 17.215 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த சம்லலாம் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு பார் வருது. ஓகேங்களா? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் பார் வருது. அப்படின்னா முன்னாடி சம் போட்ட மாதிரி தான், எக்ஸ் ஈக்குவல்டு 17.215 bar எங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த எடுத்த உடனே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் வரலைன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பார் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துக்காங்க, எக்ஸ் ஈக்குவல்ட்டு 17.215 எக்ஸெட்ரா, இது வந்து ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணணும், எதால் மல்டிப்ளை பண்ணணும், நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். சமன்பாடு ஒன்று இருபுறமும் 10 பெருக்குங்க. அப்படின்னா இங்கே 10x, அப்போ 10 பெருக்கிறப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் இங்கே மூவ் ஆகும், இங்கே வந்துடும். அப்போ 10x ஈக்குவல்ட்டு 17.172.15 அப்படின்னு வந்துடும், எக்ஸெட்ரா அப்படின்ட்டு ரெண்டாவது சமன்பாடு வந்துடும். இங்கே பாருங்கள், சமன்பாடு 1 10 பெருக்குக, பெருக்கிறப்போ 10x ஈக்குவல்ட்டு 172.15 எக்ஸெட்ரா. இது எப்படி எழுதிக்கலாம், 1515 வரதுனால 15 bar அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சமன்பாடு 2 100 பெருக்குக. ஏன் 100 பெருக்கிறோம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டுக்கு பார் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டுக்கு பார் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும், 1, 10, 2 டிஜிட்டு, 1 டிஜிட்டுக்கு பார் இருந்தால் 10, 2 டிஜிட்டுக்கு பார் இருந்தால் 100. ஓகேவா? 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ சமன்பாடு 2 கொடுத்துருக்காங்க, இருபுறமும் 100 பெருக்குக. சமன்பாடு 2 இருபுறமும் 100 பெருக்குக. அப்போ 100 பெருக்கிறப்போ இங்கே என்ன ஆகுங்க, 2 டிஜிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1000x ஈக்குவல்ட்டு இங்கே 100 பெருக்கிறப்போ நமக்கு எத்தனை டிஜிட்டு, இங்கே வந்து 100 பெருக்கிறப்போ 2 டிஜிட் மூவ் ஆகும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுங்கிறது 2 டிஜிட் மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கே வந்துடும். அப்போ 1000x ஈக்குவல்ட்டு 172.15 bar 1515 வந்துடும். ஓகேங்களா? இந்த இந்த டிஜிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டுங்கிறது இங்கே வந்து மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகிறப்போ 172.15 bar 15 அப்படின்னு வந்துடும். இது இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே வந்துடும், எக்ஸெட்ரா. அப்புறம் 1000x ஈக்குவல்ட்டு 172.15 bar 15.15 bar அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? 17,215 only 15 bar வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 15 bar வருது, இங்கேயும் 15 bar வருது. ஆனால் ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 bar வராதனால அதை மாதிரி மாற்றி நம்ம எழுதுகிறோம். 15 bar வந்துருச்சா? அப்போ ஈக்குவேஷன் 3 - 2, ஈக்குவேஷன் 3 - 2னா 3ங்கிறது 1000x, 2ங்கிறது 10x, மைனஸ் 17,215.15 bar மைனஸ் 172.15 bar அப்படின்னு வருது. ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். நம்ம போன சம் மாதிரி இந்த மாதிரி மைனஸ் போட்டு காட்டலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். அப்போ போடுறப்போ 1000x மைனஸ் 10x ஈக்குவல்ட்டு 17,215.15 மைனஸ் 172.15, இது இது கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3,
இங்கே என்ன ஆகும், இங்கே ஒன்று பார்வ் பண்ணிங்கன்னா ஃபோர், லெவனில் செவன் போச்சுன்னா ஃபோரு, இங்கே ஒன் மைனஸ் ஒன்னா ஜீரோ, செவன்டீன் வந்துடும். தௌசண்டில் டென் போச்சுன்னா நைன்டி நைன், 990 எக்ஸ்ன்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 17,043 டிவைடட் பை 990 அப்படின்னு வந்துடும். இதை வந்து டூ டேபிளில் சிம்பிளிஃபை, த்ரீ டேபிளில் பண்ணிங்கன்னா த்ரீ த்ரீ சார் த்ரீ த்ரீ சார், இங்கே த்ரீ டேபிளில் பண்ணிங்கன்னா ஃபைவ் த்ரீ சார் 15, அப்போ ரிமைனிங் வந்து டூ இருக்கும், சிக்ஸ் த்ரீ சார். அப்போ இங்கே என்னாகும், ஐமுக்கு பாஞ்சு மீதி ரெண்டு இருக்கும், ஐமுக்கு பாஞ்சு ஆறுமுக்கு 18 மீதி ரெண்டு இருக்கும், எட்முக்கு 24 ஒரு மு, அப்படி தான். இதுதான் வந்து 17.215 பாரோட விகிதமுறு எண். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்டுன்னா கால் பண்ணி கேளுங்கள். அடுத்த வீடியோவுக்கு போகலாம்.